வெல்கம் டு தமிழ் தமிழ்நாடு யூடியூப் சேனல் நம்ம இன்னிக்கென்னு பார்க்க போறோம்னா எக்ஸாம் சர்வரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிறகு நாள் நம்ம டேடி தமிழ்நாடு யூடியூப் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணி உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட பிசி வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட்டா அல்லது தேர்ட்டி டூ பிட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட ஃபைவ் லேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மை கம்ப்யூட்டர்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து என்ன பிட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்ஸ்டி ஃபோர் பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ அதனால் வந்து நான் சிக்ஸ்டி ஃபோர் பிட் எக்ஸாம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பிட் அண்டு தேர்ட்டி டூ பிட்டோட சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி டூ பிட் அல்லது எயிட்டி சிக்ஸ் பிட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ வந்து என்னோடது வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட் அதனால் வந்து நான் சிக்ஸ்டி ஃபோர் பிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இதை இன்ஸ்டால் பண்ணுறக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட சி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சி டிரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டெலிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சி டிரைவில் வந்து எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரே வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் இல்லை அப்படின்னா தான் நம்ம இந்த சி டிரைவில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் சப்போஸ் உங்க சி டிரைவில் எக்ஸாம் ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக வந்து டெலிட் பண்ணிடுங்க இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு எஸ் கேக்கும் நீங்க வந்து எஸ் கொடுத்துருங்க இங்க வந்து எஸ் கேக்கும் நீங்க வந்து எஸ் கொடுத்துருங்க இப்ப வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் மறுபடி நெக்ஸ்ட் கொடுங்க இங்க வந்து லைன் மோர்போட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா நான் அதை செக் பாக்ஸ் வந்து தூக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் மேபி இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலாம் ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் வந்து நிற்கும் இப்போ வந்து இங்கே ஃபினிஷ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த கண்ட்ரோல் பேனலில் பார்த்திங்கன்னா அப்பாச்சி மை ஃபைல்ஸ் ஃபைல்ஸில்லா மெர்குரி இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அப்படின்னு மட்டும் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த சர்வர் வந்து ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா நான் மை எஸ்கியூவில் வந்து ரன் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்குது அட்டம் டு ஸ்டார்ட் மை எஸ்கியூஎல் ஆப் ஸ்டேட்டஸ் சேஞ்சு directed அண்ட் ரன்னிங் ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்பில் எதுவுமே வந்து கிரியேட் ஆகியிருக்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சி டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எக்ஸாம்புன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க கீழே கடைசியாக செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அது மேலே வந்து ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் கண்ட்ரோலர் வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து ரன் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெடு தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதுன்னு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ